ஆச்சரிய சக்தி, நீதான் என் பொண்டாட்டி. இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நாளைக்கு கோவில்ல மறுபடியும் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவியா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும், அந்த உண்மை கடைசி நேரத்துல மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருந்திருப்பான். கேசவா சார் இப்படி பண்ணீங்க, ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். நீங்க கடைசியில என்ன விட்டு கொடுத்துட்டீங்களே சார். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அது எதையுமே பெருசுப்படுத்தாம உங்க மேல இப்ப வரைக்கும் நான் உயிரையே வச்சிருக்கேன் சார். மனசளவுல நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் எனக்கு மட்டும் ஏன் அந்த கடவுள் எவ்வளவு வலிய கொடுக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நீங்களே வந்து சொன்னப்ப நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் சிவா சார். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன காக்க வச்சதோ காயப்படுத்தினதோ எனக்கு பெருசா வலிக்கல சார். ஏன்னா அப்போ நீங்க நீங்களாவே இல்லை, பழசு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப நான் உங்க சக்தி தான தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க கழுத்துல தாலி கட்ட வரலன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பலிக்குது சிவா சார். நேத்து நீங்க வீட்டுக்கு வந்து என் மேல சத்தியமா இனிமே நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே. சொன்ன வார்த்தையோட ஈரம் கூட காயல. ஆனா அதுக்குள்ளயும் என்ன மறுபடியும் அப்படி தவிக்க விட்டீங்களே சார். எனக்குன்னு அம்மா இல்ல அப்பா இல்ல, இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல என்னைக்கு இருந்தாலும் எனக்காக என்னோட சிவா சார் இருக்காருன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அதுவும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சு. உங்களை நினைச்சு இப்படி தினம் தினம் அணு அணுவா வாழ்றத விட நீங்களே வந்து உங்க கையாலேயே என்ன சாவடிச்சிருங்க சிவா சார். என்னால முடியல. வறண்டிடும் நிலத்தில் பல கடல்கள் தந்தார்.